கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5713. பாடத்தின் தலைப்பு ஆலயத்தை அர்ப்பணம் செய்தல். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஏசாயா 56:7. கர்த்தரிடம் பயபக்தியை பெற்றிருந்து அவரிடம் முழு வைராக்கியத்துடன் தாவீது ராஜாவுக்கு பின் வருகிறவன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவான் என்கிற தெய்வீக வாக்குத்தத்தை மதிக்கும் பொருட்டு தாவீது அதற்கு பணத்தையும் பொருட்களையும் வருட கணக்காக சேர்த்து வைத்தான். இந்த காரியத்தில் சாலமான் ராஜா விரைவாக கவனம் செலுத்தினான் என்று நாம் காண்கின்றோம். அவனது ராஜ்யபாரத்தின் 4வது வருடம் கட்டுவதற்கு தேவையானவை எல்லாம் சேகரிக்கப்பட்ட பொழுது ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 7.5 வருடங்களுக்கு பிறகு நமது பாடத்தின் காட்சியாகிய ஆலயம் பிரதிஷ்டை செய்தல் அரங்கேறியது. அது முழுவதுமாக கட்டி முடிக்கப்படுவதற்கு 1 மாதத்திற்கு முன்னரே அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது ஆச்சரியப்படத்தக்கது. சந்தேகத்திற்கிடமில்லாமல் இது சில முக்கியமான நிழலான பாடங்களை கொண்டிருக்கிறது. சில நாட்களில் இதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். மெருகேற்றப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் உயரமாக இல்லாதிருந்தாலும் அது கம்பீரமானதாக இருந்திருக்க வேண்டும். அது மாடி இல்லாத ஒரு அடுக்கு கட்டிடமாக இருந்தது. எனினும் மலை உச்சியில் அதன் நிலை மிகவும் கம்பீரமாகவும் அதன் பளபளப்பான வெள்ளை சுவர்கள் முழு நிலத்தோற்றத்தில் கம்பீரமான தோற்றத்தை கொடுத்தது. வேறு எந்த கட்டிடத்தை காட்டிலும் சாலமோன் கட்டிய இந்த ஆலயத்தில் நாம் மிகவும் ஆவல் உள்ளவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் அது உண்மையானதும் நிழலானதுமாக இருந்தது. இதன் உண்மை பொருள் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாகிய சபையில் காணப்படுகிறது என்று அப்போஸ்தலர் குறிப்பிட்டு கூறுவதை நாம் கவனிப்போமாக. நாம் வாசிப்பதாவது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 3:16. 2 கொரிந்தியர் 6:16. ஜீவனுள்ள கற்களை தயார்படுத்துவது. சபையானது ஆலயத்தை காட்டிலும் ஆசரிப்பு கூடாரத்தை ஒத்ததாக இருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் நமது கவனத்திற்கு கொண்டு வருகிறார். இஸ்ரேலின் பிள்ளைகள் தேவனுடன் உடன்படிக்கையில் நுழைந்ததிலிருந்து சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் வரை தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஷக்கினா வெளிச்சத்தில் தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்பொழுதும் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலும் அது இப்படியே இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதிலிருந்து, அதாவது நமது அர்ப்பணம் நீதிமானாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலில் இருந்து நமது சரீரங்கள் கூடாரமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியின் தற்காலிக தங்கியிருக்கும் ஸ்தலமாக இருக்கிறது. கிறிஸ்தவுக்குள் புது சிருஷ்டிகளாக புது ஜீவிகளாக ஆன ஆரம்பத்தில் நாம் ஜெனிப்பிக்கப்படுதலின் மூலமாக அவரது ஆவியை பெறுகிறோம். அந்த வெளிச்சம் அல்லது பரிசுத்த தீபாலங்காரம் தேவனுடைய மகிமையின் அறிவின் ஒளியுடன் நம்மில் தொடர்ந்து பரவுகிறது, நம்மை நிரப்புகிறது. கூடாரம் என்ற வார்த்தை ஒரு அர்த்தத்தில் ஆலயம் என்று பொருள்படுகிறது. அதாவது தேவன் இருக்கிற பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயம் என்று பொருள்படுகிறது. ஆனால் சொல்லப்பட்டபடி நமது மாம்சீக சரீரங்களை தேவனுடைய கூடாரமாக அவரது தற்காலிக தங்கியிருக்கும் ஸ்தலமாக நினைக்க வேண்டும். முழு அர்த்தத்தில் சீக்கிரத்தில் பெரிய மறுரூபம் அடைதல் நடைபெறும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் மாம்சத்திலிருந்து ஆவியில் மாற்றப்படுவார்கள். இப்படியாக சாலமோன் கட்டிய அழகான ஆலயம் தேவனுடைய பரிசுத்தவான்களை மிகவும் சரியாக குறிப்பிடும். ஆனால் இன்னும் ஒரு அழகான எண்ணத்தை பரிசுத்த பேதுரு நமது கவனத்துக்கு கொண்டு வருகிறார். பரிசுத்தவான்களாகிய கிறிஸ்தவின் சபையின் பல்வேறு அங்கங்களும் ஜீவனுள்ள கற்கள் என்று அவர் கூறுகிறார். இவர்கள் எல்லாம் திரைக்கப்பால் இருக்கிற பிரம்மாண்டமான தேவனுடைய மகிமையான ஆலயத்தில் இணைக்கப்படுவதற்கு தயார் செய்யக்கூடிய செதுக்குதல் மற்றும் மெருகேற்றுதல் போன்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
ஒன்று பேதுரு 2:5-9 செதுக்குதல் மற்றும் மெருகேற்றுதலை யார் சகிக்கவில்லையோ அவர்கள் மகிமையான ஆலயத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கப்படுவார்கள். இந்த ஜீவனுள்ள கற்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் திரைக்கு பின்னால் ஒன்று சேர்க்கப்படும். இது சாலமோன் ஆலயத்தின் கட்டுமானத்தினால் அழகாக விளக்கப்பட்டது. அதில் கற்கள் கல் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு உருவேற்றப்படுத்தப்பட்டு ஆலயத்தில் இணைக்கப்பட்டது என்றும் அவைகள் அவ்வளவு நேர்த்தியாக உருவாக்கப்பட்டு அவைகளின் பல்வேறு இடங்கள் குறிப்பிடப்பட்டு எந்தவித சுத்தியல் ஒலியும் கேட்கப்படாமல் ஒன்றாக இணைக்கப்பட்டன என்றும் கட்டுமான சமயத்தில் எந்தவித செதுக்குதலும் அவைகள் மேல் எந்தவித வேலைகளும் தேவைப்படவில்லை என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் சபையானது தேவனுடைய வேலைப்பாடு என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். எபேசியர் 2:10. அவரது வேலைப்பாடு திரைக்கப்பால் எந்தவித திருத்துதலும் மாற்றம் பண்ணுதலும் தேவைப்படாதபடி மிகவும் நேர்த்தியாக செய்து முடிக்கப்படும். இந்த கருத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு முக்கியமானதாகவும் ஆவலுக்குரியதாகவும் நன்மையானதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த பரம அழைப்புக்கு ஆலயத்தின் அங்கமாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்வார்கள். அதன் பிறகு பரலோகத்துக்குரிய கனம் மகிமை சாகாமைக்கு தங்களை செதுக்குவதற்கும் தகுதிப்படுத்துவதற்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் அவசியம் என்பதை முழுவதுமாக சரியாக உணர்ந்து கொள்வார்கள். இவைகள்தான் தேவனிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற சகலமுமாக இருக்கிறது. எதிர்கால ஊழியங்களுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் அவர்களை தயார்படுத்துவதாக இருக்கிறது. ரோமர் 8:28. மகிமை அடைந்த சபையின் வேலை. நாம் சபையை கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆலயமாக நினைக்கும் பொழுது நிறைவேற்ற வேண்டிய ஒரு எதிர்கால வேலை இருக்கிறது என்பதை அது நமது மனதில் பதிய வைக்கிறது. ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிறகு ஏன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும்? பழங்கால பல்வேறு தப்பறைகள் மூலமாக ஆபத்தான தீங்குகள் நமக்கு வந்தது. உதாரணமாக சபை மட்டுமே ரட்சிக்கப்படும், மற்ற மனுக்குலம் அனைத்தும் ரட்சிப்பை எழுந்து போவார்கள் என்பதாகும். இன்னும் ஒரு கருத்து, கிறிஸ்துவின் 2 வருகையில் உலகம் அக்கினியினால் எரிக்கப்படும். மேலும் தேவனுடைய திட்டம் அவமானகரமாக முடிவுக்கு வரும் என்பதாகும். இப்படிப்பட்ட ஒரு கருத்துடன் ஒரு பெரிய ஆலயமாக சபையை கட்டுவது ஒரு வீணான செயலாக இருக்கும். ஏனெனில் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனினும் நமது புரிந்து கொள்ளுதலின் கண்கள் தெளிவாக திறந்திருப்பதால் தெய்வீக திட்டம் மற்றும் ஏற்பாடுகளின் அழகை காண ஆரம்பித்திருக்கிறோம். கிறிஸ்துவின் 2 வருகையில் தேவனுடைய திட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என்பதற்கு மாறாக உலகத்தை பொறுத்தவரை அது அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. சபையானது ஒரு வடிவில் பூமியில் உள்ள வம்சங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய ராஜரீக ஆசாரியர்களாக இருப்பார்கள். கலாத்தியர் 3:29. இன்னொரு வடிவில் சபையானது உலகின் அனைத்து அனுக்குலமும் தேவனுடன் இணக்கத்திற்கு திரும்பவும் தேவனை தேடும் வழியாக இருக்கவும் ஒரு மகா பெரிய ஆலயமாக இருப்பார்கள். இப்படியாக கடைசியில் இந்த மகிமையடைந்த சபை அல்லது ஆலயம் சகல ஜனங்களுக்கும் சகல வம்சங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கும். அதாவது அவர்கள் ஜெப ஆலயத்திடம் ஜெபிப்பார்கள் என்று அல்ல, மகிமையடைந்த சபை மூலமாக அவர்கள் தேவனை அணுகுவார்கள். அங்கேதான் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்படும், அவரது இரக்கமும் கிடைக்கும். இந்த கருத்தில் ஷக்கினா மகிமையுடனான ஆலயம் எதிர்காலத்தில் கிறிஸ்துவுடன் மகிமையடைந்த சபையை குறிக்கிறது. தேவன் அங்கே வாசம் செய்வார். அங்கே இருந்து கொண்டு மகிமையடைந்த சபையின் மூலமாக உலகை ஆசீர்வதிக்கும் கிரியை நடப்பிப்பார். இங்கே உலகம் என்பது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி ஆராதிக்க போகிற அனைவரையும் குறிப்பிடுகிறது. தேவனுடைய ஆலயத்தை அர்ப்பணம் செய்தல். அர்ப்பணத்தை சார்ந்த ஒரு முக்கியமான எண்ணத்தை சிலர் கண்டுகொள்ளாது விடுகிறதாக காணப்படுகிறது. தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை அங்கீகரிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முன்னதாக அது தேவனிடம் அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் அல்லது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதே போல்தான் தேவனுடைய ஜனங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறது. தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாகவும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவதற்கு முன்னதாகவும் அவர்கள் தங்களை உறுதியாகவும் முறையாகவும் தேவனிடமும் அவரது ஊழியத்திற்காகவும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். தேவனை பற்றியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அறிந்தால் மட்டுமோ, அதற்கான தூண்டுதல் இருந்தால் மட்டுமோ போதாது. தேவனுடைய வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள வரக்கூடிய யுகத்தின் மகிமையை பற்றி அறிந்தால் மட்டும் போதாது. முறையாக
தங்களை தேவனிடம் அர்ப்பணம் செய்வதும் தங்களது சுய சித்தத்தை தேவனிடம் சமர்ப்பணம் செய்வதும் அது நிமித்தம் அவர்களது பலிகளை தேவன் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்களை அவரது ஆசரிப்பு கூடாரமாக அமைத்து தமது பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்குள் வருவதும் அவசியமாயிருக்கிறது. ஆலயமானது அர்ப்பணத்திற்கு தயாரான போது சாலமோன் இன்றைய பாடத்திற்கு அடிப்படையாக அமைந்துள்ள ஜெபத்துடன் தேவனுக்கு அதை சமர்ப்பித்தான். அந்த ஜெபம் எளிமையில் அழகாகவும் தேவன் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கவில்லை. பரலோகமே அவரது வாசஸ்தலம் என்கிற மகா பெரிய சத்தியத்தை சாலமோன் அறிந்திருந்தான் என்பதை வெளிப்படுத்துகிறதாகவும் இருந்தது. சாலமோன் கட்டிய அந்த ஆலயம் முன்பிருந்த ஆசரிப்பு கூடாரத்தை போல் இருந்தது என்பதையும் அது தேவனுடைய ஜனங்கள் இடையேயான அவரது கிருபையையும் வல்லமையையும் காண்பிக்கிறது என்பதையும் அவன் முழுவதும் புரிந்து கொண்டிருந்தான் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஆலயத்தின் தோற்றம் அங்கே பாவிகள் இருந்தார்கள் என்பதையும் ஆலயத்தின் ஏற்பாடுகளின் மூலம் அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதையும் குறிப்பிட்டது. மேலும் இரக்கமும் பாவ மன்னிப்பும் தேவை என்பதையும் தேவனை நோக்கிய ஜபம் மெச்சத்தக்கது என்பதையும் குறிப்பிட்டது. பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஆயிர வருட யுக காலத்தில் இயேசுவை மூளைக்கல்லாகவும் அவரது தலைமையின் கீழ் இருக்கிற சபையானது ஜீவனுள்ள கற்களாகவும் இருக்கிற மகா பெரிய ஆலயத்தின் மூலமாக தேவனை நெருங்கும்படி அகில உலகமும் சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கும். இப்படியாக முறைப்படி ஏறெடுக்கப்பட்ட ஜபத்தை தேவன் கேட்டு ஜனங்களின் பாவத்தை மன்னிப்பார். இதன் விளைவாக இலைப்பாறுதலின் வேலையானது ஒரு மகா இறுதி கட்டத்துக்கு முன்னேறும். சாலமோன் ஆலயத்தை அர்ப்பணம் செய்தது போல் கிறிஸ்துவின் சபையானது அர்ப்பணம் செய்யப்பட்டு முறைப்படி பிதாவிடம் சமர்ப்பிக்கப்படும். மகா ஆவிக்குரிய சாலமோன் இதை செய்வார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில் அவரது மரண நேரத்திலிருந்து மூன்றாவது ஆயிர வருட நாளில் மகா ஓய்வு நாளின் அதிகாலையில் நம் அனைவரையும் அவரது அங்கங்களாக அவரது சரீரமாக இருக்கிற ஆலயமாக சமர்ப்பிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:18-22 முடிய இந்த அர்ப்பணத்தின் விளைவாக கர்த்தருடைய மகிமை வீட்டை நிரப்பும். நிழலான ஆலயமானது அது கட்டி முழுமையடையும் முன்னரே கர்த்தரின் மகிமையால் நிறைந்தது என்கிற உண்மை தற்காலத்தில் சபையின் கட்டுமானம் முழுமையடையும் முன்னரே தேவனுடைய சலுகையானது அவரது சபைக்கு வெளிப்படும் என்பதை உணர்த்துவதாக காணப்படுகிறது. எனினும் தீர்க்க தரிசனத்தை அதன் நிறைவேறுதலுக்கு முன்னரே அறிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. இந்த அம்சத்தின் நிறைவேறுதல் என்ன என்பதை காண நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய அற்புதங்களை நிறைவேற்ற ஒரு ரகசியமான வழியில் அவர் இயங்குகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.